பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று மதுரை மாவட்டம் நெல்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு தேமுதிக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய பிரேமலதா விஜயகாந்த், கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் துவங்கப்பட்டு உள்ளதை தேமுதிக வரவேற்கிறது. அதேபோல மக்கள் வரிப்பணத்தை தான் மீண்டும் மக்களுக்கு வழங்குகிறார்கள். உன் படம் என் படம் என்ற திரைப்பட பாடலை போன்றுதான் நாம் இதனை பார்க்க வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து விஜயகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் மீண்டும் ரீரிலீஸ் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். திமுக சார்பில் இன்னைக்கு மகளிர் ஆமாம், நாங்கள் மகளிருக்கு எல்லாம் வந்து 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை இன்னைக்கு தொடங்குறாங்க. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது திமுக தான். ஆனால் கடந்த 2.5 ஆண்டு காலமாக கொடுக்காம இப்போ அதை தொடங்கியிருக்காங்க. சரி, நம்ம வந்து எடுத்த உடனே அதை நெகட்டிவாக சொல்ல வேணாம். ஏன்னா பெரிய ஸ்கீம், மாதம் வந்து 1000 கோடிக்கு மேலே வந்து ஒரு ஸ்கீமு. அதனால பெண்களுக்கு இது உண்மையில் உபயோகமாக இருக்கும்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்.